தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். சில்லென விழும் மலைச்சாரல், இதமான குளிர், நிரம்பி வழியும் குழம்பி கோப்பை, கோப்பையிலே ததும்பும் இனிப்பு நீர், உமிழ் நீர் அருவியாய் பெருக்கெடுக்கும் சுவை, இதமான சூடு, வாழ்வின் இன்னல்களிலிருந்து இளைப்பார வைக்கும் அந்த இனிப்பு நீர், அன்றைய பொழுதிற்கெல்லாம் அது ஒரு வினை ஊக்கி, அப்படிப்பட்ட அமிர்தமாக வாழ்வில் விளங்கக்கூடிய அந்த காஃபியினை அருந்துவதற்காக இந்தியாவிலேயே முதல் பனிக்குடில் கஃபே பற்றிய அற்புதமான செய்திகளை அறிந்து கொள்வதற்காக உங்களை ஆர்வத்துடன் அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள். கரோனா வைரஸ் பரவல் காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்ட துறைகள் என்று எடுத்துக்கொண்டால் சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் துறை முதலிடம் வகிக்கிறது. சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதற்காக விருந்தோம்பல் துறையினர் பல்வேறு புதுமைகளை அறிமுகப்படுத்தி வருகின்றார்கள். அந்த வகையில் காஷ்மீரின் குல்மார்க் நகரில் உள்ள கோலோஹோய் குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் வாடிக்கையாளர்களை ஈர்ப்பதற்காக பனிக்குடில் உணவகம் ஒன்றை திறந்திருக்கிறது. இந்தியாவின் முதல் மற்றும் ஆசியாவின் மிக பெரிய இக்லூ கஃபே இதுதான் என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாகும். காஷ்மீர் பள்ளத்தாக்கில் இது ஒரு புது வகையான அனுபவமாக அமைந்திருக்கிறது. இந்த இக்லூ கஃபே 22 அடி அகலமும் 12.5 அடி உயரமும் கொண்ட அளவில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இமயமலையின் பிர் பஞ்சால் பகுதியில் 2650 மீட்டர் ஆல்டிடியூடில் அமைந்திருக்கிறது இந்த பனிக்குடில் உணவகம். இதனை உருவாக்குவதற்காக 20 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு குழு 2 ஷிப்டுகளிலும் சுமார் 15 நாட்கள் உழைத்து கட்டி முடித்திருக்கிறார்கள். இதன் பொது மேலாளர் அவர்கள் இந்த சாதனையை லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸுக்காக விண்ணப்பித்து இருப்பதாகவும் கூறுகிறார். இதனுடைய உள்ளமைப்பானது ஒரே நேரத்தில் 14 நபர்கள் அமர்ந்து உண்பதற்கு ஏற்ற வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இக்லூ கஃபேயின் டேபிள்கள் மற்றும் இருக்கைகள் பனிக்கட்டியினால் செய்யப்பட்டிருக்கின்றன. வாடிக்கையாளர்களுக்கு அரவணைப்பும் வெதுவெதுப்புமான தன்மையையும் அளிப்பதற்காக ஒவ்வொரு பனி இருக்கையிலும் ஒரு செம்மறியாட்டின் தோல் போர்த்தப்பட்டிருக்கிறது. இதனை உருவாக்க 15 நாட்களை எடுத்துக்கொண்டதாக கூறப்படுகிறது. விளக்குகள் வைத்திருப்பதற்காக சிறிய அளவிலான டேபிள்களும் பனியால் செய்யப்பட்டு இங்கே வைக்கப்பட்டுள்ளன. 2021 ஆண்டு ஜனவரி மாதம் 25 நாள் திறக்கப்பட்ட இந்த பனிக்குடில் உணவகம் 2021 பிப்ரவரி 28 தேதி வரை திறந்திருக்கும் என கூறப்படுகிறது. காஷ்மீரில் இத்தகைய உணவகங்கள் அமைக்கப்படுவது இதுவே முதல் முறையாகும். தற்போது ஸ்ரீநகரின் வெப்பநிலை -7.7 டிகிரி வரை எட்டி மிகவும் குளிரான சூழல் நிலவுவதாக கூறப்படுகிறது. இதனை வலைதளங்களில் கண்டு ரசித்த இணையவாசிகள் அங்கு நிலவும் வெப்பநிலை, இந்த உணவகத்தில் கிடைக்கக்கூடிய உணவு வகைகள் உள்ளிட்ட பல விவரங்களை பரபரப்பாக கேட்ட வண்ணம் இருக்கிறார்கள். காஷ்மீரில் குல்மார்க் என்பது பிரபலமான பனிச்சறுக்கு இடமாகும். இது பிர் பஞ்சால் பகுதியில் அமைந்திருக்கிறது. உள்ளூர் வாசிகளுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் ஒரு புதிய அனுபவத்தை தருவதற்காக இந்த இக்லூ கஃபேயை கட்டியதாக இதனுடைய நிறுவனர் வசீம் சா கூறியிருக்கிறார். இந்த பனிக்குடில் தேநீர் கஃபே குல்மார்க்கின் முக்கியமான செல்ஃபி பாயிண்டாக மாறியுள்ளதாக அவர் தெரிவிக்கிறார். இந்த இக்லூக்கள் பொதுவாக பின்லாந்து, சுவிட்சர்லாந்து மற்றும் கனடா போன்ற குளிர்ந்த இடங்களில் காணப்படுகிறது. ஆனால் இந்தியாவிற்கு இது முற்றிலும் புதியதொரு முயற்சியாகும். இதனுடைய உரிமையாளரான சையத் வாசிம் ஷா அவர்கள் இதை பற்றி கூறுகையில், 2017 ஆண்டு சுவிட்சர்லாந்தில் ஜெர்மேட் என்னும் இடத்தில் முதல் முறையாக இவர் இது போன்ற ஒரு பனிக்குடில் உணவகத்தை, ஒரு இக்லூ கஃபேயை முதன் முதலில் பார்த்ததாக கூறுகிறார். அவர் அவ்வாறு சுவிட்சர்லாந்தில் பார்த்த அந்த இக்லூ கஃபே தற்போது கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளதாகவும் கூறுகிறார். இதை பார்த்து ரசித்த பின்தான் இவருக்கு ஏன் குல்மார்க்கில் இது போன்ற ஒரு உணவகத்தை ஆரம்பிக்க கூடாது என்ற ஒரு எண்ணம் வந்ததாகவும் அவர் குறிப்பிடுகிறார். பாரம்பரிய காஷ்மீரி கீவா, மட்டன், சிக்கன், டிக்கா ஆகியவை நாவில் நீர் சுரக்கும்படி தயாரித்து பரிமாறப்படுகிறது. இதனுள் சென்று இதமான சூழ்நிலையில் சுவையான உணவுகளையும் மற்றும் தேநீரையும் பருக ஆசைப்படுபவர்கள் முன்பதிவு செய்து கொள்வது மிகவும் அவசியமாகும். பனிக்கட்டி குடில் அல்லது இக்லூ என்பது பனிக்கட்டிகளை கொண்டு கட்டப்படும்
வீடுகளாகும். ஆர்க்டிக் பகுதியில் வாழ்கின்ற எஸ்கிமோக்கள் இவ்வாறான வீடுகளை கட்டுகிறார்கள். இவ்வீடுகள் பார்ப்பதற்கு அரைக்கோள வடிவம் கொண்டதாக தோற்றமளிக்கிறது, என்றாலும் உண்மையில் இது பரவளைய உரு பாரபோலாய்டு வடிவம் கொண்டது. இந்த வடிவம் மிக அழுத்தத்தில் அந்த பனிக்கட்டிகள் ஒன்றோடொன்று இணைந்து இருப்பதற்கு உதவுகிறது. இந்த பனிக்கட்டி குடில் பெரும்பாலும் கனடாவின் வட எல்லையில் வாழக்கூடிய பழங்குடிகளான இனூயிட் மக்களோடு சம்பந்தப்படுத்தப்படுகிறது. இங்கே மழைக்காலத்தில் வேட்டையாடுபவர்களால் தற்காலிகமாக வாழ்வதற்காக இவை பயன்படுத்தப்படுகின்றன. இவற்றை கட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய பனிக்கட்டிகளானவை அவற்றை வெட்டி எடுத்து உகந்த முறையில் அடுக்குவதோடு போதிய அளவு பலம் உள்ளதாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். காற்றினால் அடித்து வரப்பட்ட பனியே பனிக்கட்டி குடில் கட்டுவதற்கு மிகவும் உகந்ததாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. வாயில் கதவை திறக்கும் போது காற்று உள்ளே செல்வதையும் வெப்ப இழப்பை தடுப்பதற்காகவும் பெரும்பாலும் இதன் வாயிலில் ஒரு குறுகிய சுரங்கப்பாதை அமைக்கப்படும். பனிக்கட்டிகள் வெப்பத்தை கடத்தாத தன்மை கொண்டிருப்பதனால் மனிதர்கள் வாழும் இக்ளூக்களின் உட்பகுதி ஆச்சரியப்படத்தக்க வகையில் இதமானதாக இருக்கும். சிலர் இதன் உட்பகுதியில் தோளால் மூடுவார்கள். இந்த வசதி இக்ளூவின் உள்ளே இருக்கக்கூடிய வெப்பநிலையை 2 டிகிரி செல்சியஸ் முதல் 10-20 டிகிரி செல்சியஸ் வரை உயர்த்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. கட்டிடக்கலை ரீதியில் பனிக்கட்டி குடில் தனித்துவமாக அமைக்கப்படுகிறது. தாங்கும் அமைப்பு ஏதும் இன்றி தனித்தனி பனிக்கட்டிகளை தாங்களே ஒன்றையொன்று தாங்கும்படி அடுக்குவதன் மூலம் இதன் அரைக்கோள வடிவ கவி மாடத்தை கட்டி எழுப்ப முடியும். இக்ளூ என்பது இனுக்டுடிக் என்ற மொழியில் வீடு என்ற பொருளை தரக்கூடியதாகும். ஆக உணவின் சுவையோடு சேர்த்து இதமான சூழல், உள்கட்டமைப்பு வசதி ஆகிய அனைத்தையும் ஒரே நேரத்தில் பெற வேண்டுமானால் நாம் குல்மார்க் பனிக்குடில் உணவகத்திற்குத்தான் செல்ல வேண்டும். உடனே கிளம்புங்க ஜூட் என்று கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா.